வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ் கடந்த 16ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவரையும் முதலமைச்சரையும் இழிவாக பேசிய காணொலி காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் கருணாஸ் மீது நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து கருணாஸ் தலைமறைவானதாகவும் அவரை கைது செய்ய 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று சென்னை சாலிகிராமத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் தலைமறைவாக உள்ள என்றும் வீட்டில்தான் இருக்கிறேன் என்றும் கூறினார். மேலும் எந்த சமுதாயத்திற்கும் தான் எதிர் இல்லை என்றும் ஒருமையில் பேசியது தவறுதான், அன்றைய தினம் ஏதேனும் தவறுதலாக பேசியிருந்தால் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். நான் பேசிய 47 நிமிட காணொலி முழுவதையும் பார்த்தால் நான் தவறாக பேசியதாக சொல்ல மாட்டார்கள் எனவும் கருணாஸ் தெரிவித்தார். நண்பரே, நீங்க நிருபருங்கிற தாண்டி நீங்க என் சகோதரரே, நான் உங்ககிட்ட தாழ்மையான வைக்க வேண்டுகோள் வந்து நீங்க உள் வீடியோ பாருங்க. நான் எந்த தவறுகளையும் அதாவது தப்பு செய்யாதீங்க. எந்த சமுதாயத்துக்கு எதிரான எந்த தவறுகளையும் நான் ஏத்துக்க மாட்டேன். சமுதாய ரீதியா நீ செய்யற கொலைகளையும் அதுகளையும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். அதுக்கு வந்து நான் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன், அதை உற்சாகப்படுத்த மாட்டேன். ஆனால் எதுவா இருந்தாலும் உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும். எந்த தப்ப வேணாலும் செய்ய, ஆனா என்கிட்ட சொல்லிட்டு செய்ய, தெரிஞ்சு செய்ய அப்படி நான் சொன்னேன். நான் எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடியவன், எந்த சமுதாயத்துக்கு நான் எதிரானவன் கிடையாது. அப்படி என் கூட அப்படி இருந்தா என்கிட்ட எல்லா சமுதாய ஆளுங்க நிக்க மாட்டாங்க, வெறும் அந்த சமுதாயத்துக்காரங்க தான் நிக்கணும். எல்லா சமுதாயம் ஏன் என் பின்னாடி நிக்கிறாங்கன்னா அவங்க வந்து என்னுடைய பழக்க வழக்கம், எங்களுடைய உண்மை நேர்மை எல்லாம் பிடிச்சிதான் இருக்காங்க. ஒருவேளை நான் அங்கே பேசினதுல ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு நான் தவறுதலா ஏதாவது வார்த்தைகள் சொல்லியிருந்தா அதற்காக என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.